ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 9 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 7 திட்டங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம். மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தில் ஏலம் விடுதலில் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு குறிப்பிட்டுள்ளது. துவாரகா விரைவு பாதை கட்டுமானத்தில் 1 கிலோமீட்டருக்கு திட்ட செலவான 18 கோடி ரூபாயிலிருந்து 250 கோடி ரூபாய் செலவழித்தது ஏன் என்பது கணக்கு தணிக்கை குழுவின் கேள்வியாக இருக்கிறது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடிகளில் விதிமுறைகளை மீறி பயணிகளிடம் 132 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 7.5 லட்சம் பயனாளிகளின் விவரங்கள் ஒரே தொலைபேசி எண்ணில் இணைக்கப்பட்டுள்ளதை சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அயோத்தியா மேம்பாட்டு திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கு தேவையற்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டத்துக்கான பணம் மத்திய அரசின் விளம்பரங்களுக்காக செலவழிக்கப்பட்டதாக புகார் கூறப்பட்டுள்ளது. HAL விமான எஞ்சின் வடிவமைப்பில் தவறு செய்த வகையில் 154 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய கணக்கு தணிக்கை குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 7 விவகாரங்கள் தான் புயலை கிளப்பியிருக்கின்றன. 1 கிலோமீட்டர் சாலைக்கு 250 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக சிஏஜியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பாரதமாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எக்ஸ்பிரஸ் சாலை, நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள் என உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. பாரத் மாலா திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதிலும் உள்ள 74,942 கிலோமீட்டர் சாலையை புதுப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 34,800 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக 5,35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ஹரியானா குருகிராமை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை NH-48 நெரிசலை குறைக்கும் வகையில் புதிதாக உயர்மட்ட 8-வழி துவாரகா விரைவு சாலை நெடுஞ்சாலை கட்ட முடிவு செய்யப்பட்டது. ஹரியானாவில் 18.9 கிலோமீட்டர் நீளத்திலும் டெல்லியில் 10.1 கிலோமீட்டர் நீளத்திலும் ஒற்றை தூண்களில் விரைவு சாலை அமைக்கப்படுகிறது. இதற்கான ஒப்புதல் தரப்பட்டு கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இச்சாலைக்கு அனுமதிக்கப்பட்ட தொகையை காட்டிலும் 14 மடங்கு அதிக செலவு செய்துள்ளதாக மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. 1 கிலோமீட்டர் சாலையை அமைக்க 18.20 கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம் என அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 250 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் போலி ஆவணங்கள் மூலம் ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்காத நிறுவனங்களுக்கும் ஒப்பந்தம் தரப்பட்டுள்ளதாகவும் சிஏஜி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மேலும் தினசரி சுமார் 55,000 வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் 8-வழி துவாரகா விரைவு சாலை அமைக்க எந்த ஒரு காரணமும் கூறப்படவில்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லும் சாலைகளில் கூட 6 லேன் தான் அமைக்கப்பட்டதாகவும் அறிக்கை தெரிவிக்கிறது. பாரத் மாலா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மற்ற திட்டங்களிலும் அனுமதிக்கப்பட்ட தொகையை காட்டிலும் 58% அதிகம் செலவாகியுள்ளதாக சிஏஜி தெரிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோமீட்டருக்கு 15 கோடி செலவு செய்ய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அனுமதித்த நிலையில் அதற்கு மாறாக 1 கிலோமீட்டருக்கு 32.17 கோடி ரூபாய் வரை செலவாகியுள்ளதாக அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. செலவு அதிகரித்துள்ள போதிலும் 2022 முடிக்க வேண்டிய 34,800 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் உரிய காலக்கெடுவுக்குள் முடிக்கப்படவில்லை என்றும் மார்ச் மாத இறுதி வரை 13,500 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தேவையான நிலம் இருப்பதை உறுதி செய்யாமல் திட்டங்களை ஆரம்பித்தது உள்ளிட்ட பல காரணங்களால் சாலை அமைக்கும் பணிகள் தாமதமாகியுள்ளன என்றும் பாரத் மாலா திட்டங்களின் கீழ் அமைக்கப்படும் பல கட்டுமானங்கள் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி செயல்படுத்தப்படுவதாகவும் சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 சுங்கச்சாவடிகளில் வாகன ஓட்டிகளிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட தொகையை ஆய்வு செய்தபோது அது ரூபாய் 154 கோடி அளவிற்கு அதிக தொகையை வசூல் செய்திருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்திருக்கின்றன. அடுத்தது 2018 பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்திய மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத்.
இந்த திட்டத்தில் ஆகஸ்ட் 1 தேதி நிலவரப்படி 24.3 கோடி ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 7.5 லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டைகள் ஒரே செல்போன் எண்ணை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிஏஜி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து வெறும் 7 ஆதார் அட்டை எண்களுடன் 4761 காப்பீடு அட்டைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. சிகிச்சையின் போது இறந்த 88,670 நபர்களுக்கு புதிதாக சிகிச்சை பார்த்ததாக காப்பீடு பெறப்பட்டிருப்பதாகவும் இதில் 1,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்திருக்கின்றன. அடுத்து அயோத்தியா மேம்பாட்டு திட்ட ஊழல். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வரும் நிலையில் அயோத்தியா மேம்பாட்டு திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கு பணி கொடுக்கும்போது குறிப்பிட்ட அளவு உத்தரவாத தொகையை செலுத்தியிருக்க வேண்டும். 62.17 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் எடுத்த ஒரு ஒப்பந்ததாரர் உத்தரவாத தொகையாக 3.11 கோடி செலுத்த வேண்டிய நிலையில் வெறும் 1.86 கோடி மட்டுமே செலுத்தியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒப்பந்தங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பார்த்தால் ஒப்பந்ததாரர்கள் 19.73 கோடி ரூபாய் அளவிற்கு அதிக லாபம் அடைந்திருப்பதாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதால் சுமார் 8.22 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் புகார் இருக்கிறது. அடுத்து விளம்பரத்திற்காக ஓய்வூதிய திட்டத்தில் முறைகேடு. கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டத்துக்கான நிதி விளம்பரத்துக்காக செலவிடப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. 2017 இந்த திட்டத்தை 19 மாநிலங்களில் விளம்பரப்படுத்த தலா 5 விளம்பர பலகைகள் வைக்க 2.44 கோடி ரூபாய் பணத்தை ஓய்வூதிய திட்ட நிதியை கொண்டு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து HAL விமான எஞ்சின் வடிவமைப்பு ஊழல். HAL என அழைக்கப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் தவறான திட்ட வடிவமைப்பு கோளாறுகள், உற்பத்தியில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 2022 மார்ச் நிலவரப்படி சுமார் 159.23 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முன்னதாக 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக சிஏஜி வெளியிட்ட அறிக்கைதான் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடிக்க முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அமைந்தது. சிஏஜி அறிக்கையை கையிலெடுத்த பாஜக 1,76,000 கோடி ஊழல் என மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து தேர்தலில் வெற்றியும் கண்டது. பின்பு நீதிமன்றத்தில் வழக்கிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சரான ஆராசா விடுவிக்கப்பட்டது தனிக்கதை. அதேபோல் தற்போது சிஏஜியின் அறிக்கையினை காங்கிரஸ் கையிலெடுத்து பாஜக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. 2G குறித்த சிஏஜி அறிக்கையை பாஜக பயன்படுத்தி வெற்றி கண்டது போல தற்போது வெளியாகி இருக்கும் சிஏஜி அறிக்கையை காங்கிரஸ் பயன்படுத்துமா, பிரதமர் மோடியின் நடவடிக்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.